1500 மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். ரோஜா, 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 சரி ரோஜா. என்ன சார்? வா ரோஜா, வான்னு சொல்றல்ல, கம். அந்த கவர் எடு எடு. ஓபன் பண்ணு. அம்மா, இந்த புடவை உங்களுக்கு. வாங்கிக்கோங்க. எனக்கு எனக்கு எதுக்குடா இப்போ புடவை எல்லாம்? அம்மா, உங்களுக்கு மஞ்சள் கலர் புடவை ரொம்ப எடுப்பா இருக்கும். அடிக்கடி கோயிலுக்குலாம் போறீங்கல்ல, இதை கட்டிட்டு போங்க. பாக்குறதுக்கு நீங்களே சாமி மாதிரி இருப்பீங்க. பிடிச்சிருக்கா? ரொம்ப அழகா இருக்குப்பா. மருமக, அந்த பொண்ண ரொம்ப சப்போர்ட் பண்றல்ல, அவளுக்கு எவ்வளவு காஸ்ட்லியான புடவை என்ன? நம்ம ரெண்டு பேருக்கும் சொல்லவே வேண்டாம், இதை விட காஸ்ட்லியா இருக்கும் பாரு. நல்லா இருக்கு. ஏ அர்ஜுன், உனக்கு புதுசா கல்யாணம் ஆயிருக்கு, புது பொண்டாட்டி வந்திருக்கா, அவளுக்கு வாங்காம எனக்கு எதுக்குடா இந்த புடவை? பாத்தியா மண்ணிய? இருக்கட்டுமா, என் ஆசை பொண்டாட்டிக்கு வாங்க தான் போனேன். இது வரைக்கும் நான் சம்பாரிச்சு உங்களுக்கு ஒரு புடவை கூட எடுத்து தரல, அதான் வாங்கிட்டு வந்தேன். நானே செலக்ட் பண்ணி எடுத்தமா. ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு என்ன இருக்கு சொல்லு. சுமதி அம்மா, இந்தாங்க இது உங்களுக்கு. எனக்கு எதுக்கு தம்பி புடவை எல்லாம்? உங்களுக்கு புடவை எடுக்காம மிடியும் சுடிதாரம் எடுக்க முடியும். ஐயோ, அதுக்கு இல்ல தம்பி, என்னையும் ஒரு ஆளா மதிச்சு. முதல்ல புடிங்க, உங்களுக்கு ரெண்டு புடவை வாங்கியிருக்கேன், வாங்கிக்கோங்க. டேக் இட். தரங்க தரங்க பாக்கலாம். அழகா இருக்கு அர்ஜுன், இது பாரு. நீ எனக்கு வாங்கி கொடுத்தியே, அதை விட இதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரோஜா, இதுல இருக்கிற மீதி எல்லா புடவையும் உனக்குதான்.
எல்லாத்தையும் எடுத்துக்கோ. எனக்கு எது வாங்கலையா? எதுக்கு வாங்கணும் அர்ஜுன்? அத்தை உங்க அம்மாவுக்கு புடவை வாங்கி கொடுத்த, சரி சுமதிக்கு ரெண்டு புடவை வாங்கி கொடுத்த, அதுவும் பரவாயில்ல விடு. யசோதாக்கு ரெண்டு புடவை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கலாம்ல. புடவை ஒரு பிரச்சனையே இல்லை. அவ நினைச்ச 1000 புடவை வாங்கி கொடுக்கறதுக்கு நான் இருக்கேன். ஆனா எல்லாருக்கும் வாங்கும் போது அவளுக்கு வாங்கி கொடுத்துருக்கலாம்ல. அவ மனசு எவ்வளவு கஷ்டப்படுது. சரி இதெல்லாம் விடு, அவ உன் தங்கச்சி தானே, அவளுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தியா? இங்க பாரு, உனக்கு எந்த மாதிரி டிரஸ் பிடிக்கும்னு எனக்கு தெரியல. நான் உன்னை கடைக்கு கூட்டிட்டு போறேன். உனக்கு எதெல்லாம் பிடிக்குதோ எல்லாத்தையும் எடுத்துக்கோ. தேங்க்ஸ் அண்ணா. படே, அத்திக்கு வாங்கி தர பாலுமாமா இருக்காருல, நான் என் பொண்டாட்டிக்கு வாங்கி தரேன். மாமா, உங்க பொண்டாட்டிக்கு நீங்க புடவையை வாங்கி கொடுத்தது இல்லையா? வந்து நான் எப்பவுமே என் பொண்டாட்டி வாங்கி கொடுக்கிற டிரெஸ் தான் போடுவேன். ரோஜா, இது எல்லாத்தையும் மேல எடுத்துட்டு போய் பாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.